இலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக அருள்பளிக்கக்கூடிய லத்தேரி அருகாமையில் புக்களப்பள்ளி மலை மீது அருள்பளித்து வரும் பஞ்சபாண்டவர் தலமும், பஞ்சபாண்டவர் காலத்தே உருவான தலமான கால பைரவருடைய ஆலயத்திலிருந்து தேய்பிர அஷ்டமி குருநாளாகிய இன்று மாதந்தோறும் ஒரு 5000 பேருக்கு அன்னதானம் நடைபெறுது. ரொம்ப விசேஷமா இங்க இருக்கிற உலகத்தின் முதல் கடவுள் கால பைரவர் காக்கும் கடவுளாகியவர் பஞ்சபாண்டவர்களால் உருவாக்கப்பட்ட தலம் இது. இந்த வழிபாட்டு தலமானது சுமார் ஒரு 50 ஆண்டு காலமாக தேய்பிர அஷ்டமிக்கு ரொம்ப விசேஷமா பூஜைகள் நடந்து வருது. இங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பாரிஜாத பூவை கையில வச்சுன்னு பக்தர்களுக்கு அருள் பளிக்கிறார். இந்த பக்கம் எல்லாம் அல்ல அகிலாண்ட கோடி அழகில் சிறந்த முருகப்பெருமான் இங்கு அருள் பளிக்கிறார். இடை நடுவில் நிர்வாண கோலத்தில் சிவனுடைய மறு அவதாரம் அடிமுடி காணாத எம்பெருமான் சிவன் கிழக்கு முகமாக நோக்கி பக்தர்களுக்கு அருள்பளித்து வருகின்றார். இந்த கோயிலுடைய சிறப்பு இங்கே வந்து 90 நாட்கள் நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சாலும் அதனுடைய வேண்டுதல் பலிதமாவதற்கு நிசத்தமான உண்மை நிறைய பேருக்கு நடந்திருக்குது. இந்த தலத்தினுடைய வரலாறு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பஞ்சபாண்டவர் வாழ்ந்த இங்கே குகை இருக்குது கீழே, அவங்க உருவாக்கின தலம் தான் இது. இந்த மலை மேலே நாகாத்த மலைக்கு கீழே குளம் ரெண்டு கண்ணு மாதிரி, இந்த பைரவருடைய கண்ணு ரெண்டு கண்ணு மாதிரி, நம்ம எதிர்த்து இருக்கிற கிழக்கு முகமாக இருக்கிற ரெண்டு கண்ணு வந்து பைரவருடைய குளம். அந்த குளத்தில் வந்து ரெண்டு கண்கள் பைரவருடைய கண்களாக திகழப்பெறுது. இது இங்கு நடக்கக்கூடிய பூஜைகள் வந்து பார்த்தீங்கன்னா தனி நபர்கள் கிடையாது, கூட்டு பிரார்த்தனை. எல்லாருடைய 10 ரூபா 5 ரூபா 1 ரூபா எல்லாருடைய கைங்காரியம். மாதந்தோறும் இங்கே சிறப்பாக இந்த மலை மேலே 1600 படி இல்லை 1700 படி மேலே வரணும். இதுக்கு மேலே மொத்தமே மேன் பவர் தாங்க. அங்கே வர இருக்கிற அரிசி அந்த இருக்கிற இங்கே இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கிறவங்களுக்கே தெரியும், நிருபர்களுக்கு ஒரே ஒரு பிடி மண் கூட கிடையாதுங்க, எல்லாம் கீழந்து தான் வரணும். எல்லாமே இங்கே உருவாக்கப்பட்டிருக்குது, எல்லாமே எல்லாருடைய கைங்காரியம். ஒரு பிடி மண்ணுன்னா கூட இங்கே எத்தனை வந்து கீழந்து தான் பக்தர்கள் தான் எத்தனை வர்றாங்க எல்லாரும். அடுத்தது இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தேய்பிர அஷ்டமியில் ஆரம்பித்த பிறகுதான் ஒரு 5000 பேருக்கு சாப்பாடுங்க, பயிரார உணவு கொடுக்குறாங்க. அந்த உணவுக்கு அதாவது போதுன்னு சொல்றது வந்து தானம், அன்னதானம் மட்டும்தான். இதுக்கு வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய பப்ளிசிட்டி ஆகல, இது மக்கள் மூலியமாக தான் போய் சேர்ந்த தவிர பத்திரிகை மூலியமாகவோ இல்லை எதுவும் மூலியமாகவோ போய் சேர்றதில்லை. எல்லாரும் வேண்டுதல் நிசத்தமான அப்படியே நடக்கக்கூடிய விஷயம். 90 நாளில் இந்த தேய்பிர அஷ்டமியில் வந்து இங்கே முறையாக இன்னைக்கு இது இன்னும் சொல்லப்போனால் கீழே நாகாத்த மண் இருக்கா அந்த அம்மா, அந்த ஆத்தாவை வணங்கிட்டு மலை ஏறுறோம். மலைக்கு ஏறத்துக்கு முன்னாடி வந்து சின்ன விநாயகப் பெருமான் உலகத்தின் முதல் கடவுள் அவரை வணங்கிட்டு அந்த படியை தொட்டு மேலே ஏறி வர்றோம். இவ்வளோ தூரம் நம்ம மேலே ஏறி வந்த பின்னாடி இங்கே என்னங்க விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முத முத இங்கே வந்து அஷ்டமி குடும்பத்தார் நம்ம கேட்டதே வந்து சாப்பாடு தாங்க. இங்கே வந்து முதல்ல கேட்டதே அன்னதானம் தான். நமக்கு எல்லாருக்கும் வயிறார சாப்பிடணும்னு முதல்ல நம்ம வைரவர்கிட்ட கேட்டது அஷ்டமி குடும்பத்தார் என்ன கேட்டேன்னு கேட்டிங்கன்னா, பொண்ணு பொருள் எதுவும் தேவையில்லை, எங்களுக்கு வர்றவங்க வயிறார சாப்பிட்டு போனோம் அப்படின்றது தான் ரெண்டுதில் வச்சோம். அதுதான் மலை மேலே வந்துட்டா தலைமையில சாதம்னு சொல்றார். மலை மேலே வந்துட்டோம்னா தலைமையில சாதம், நீங்கள் எவ்வளோ கழுத்தில் கூட சாப்பிடலாம், குறையே கிடையாது. எல்லாரும் பகவானுக்கு கொடுக்குறாங்க கைங்காரியம். அதே போன்று இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்க, திருமண தடை, கடன் ரோகம், வீடு பெண்டிங் நிற்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பகவான் கிட்ட வந்து ஒரு 10 ரூபா உண்டியில் போட்டுட்டு அந்த மண்ணை எடுத்துன்னு போயிட்டு கடைக்கால் போட்டு வரீங்கன்னா அந்த கடைக்காலில் வச்சு மேலே மூடிட்டீங்கன்னா உங்களுடைய வீடு வந்து தடையில்லாமல் கிரகப்பிரவேசம் வரைக்கும் முடியும். அதே மாதிரி திருமண தடை 3 மாதம் தொடர்ச்சியாக வரணும். அவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து முறையாக விளக்கு போட்டு முறையாக அவர் வேண்டிட்டு போனீங்கன்னா கால பைரவருடைய அவருக்கு மிஞ்சின கடவுளே கிடையாதுங்க, 8 திக்கும் பைரவர் தான் இதுக்கப்புறம் தோன்றுவார். இது உலகத்தின் நீதி, ஆஞ்சநேயர் கால பைரவர் எல்லா இதுக்கும் வந்து தோன்றுவார். ஆகையினால வந்திருக்கிறவங்க எல்லாம் 16 செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியோடு செல்வன்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் குளத்துல 2 குளம் இருக்குங்க, குளத்துல இருக்கிற தண்ணி எடுத்து போய் வீட்டில் பயிர் வாடும், வலிசல் வராது. அந்த குளத்தை தண்ணி வச்சுன்னா அந்த பயிர் நல்லா வந்து வெளிச்சம் தாச்சிட்டு வரும். மறக்காலத்துல வந்து நெல் கொட்டிட்டு போவாங்க.
ஆதி காலத்துல ஒருத்தர் ஒரு ஒரு குறையா வருவாங்க. ஐயா சொன்னார், ஒரு ரூபால இருந்து 10 ரூபாய் உண்டியில போட்டு ஒரு 3 இடத்துல மண் எடுத்ததுன்னு வீட்டுல வச்சு பூஜை பண்ணா அவங்க வீட்டுக்கு குறை தீரும். விளக்கு யாரோ என்னன்னா விளக்கு சொல்றாங்க, ஐயரு போய் சொல்லிட்டு வந்திருப்பாரு, இப்ப ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க போய் கால பைரவர் போய் விளக்கு போட்டு வாங்க, கொஞ்சம் அப்படியே போனீங்கன்னா எல்லாரும் விளக்கு போட்டுக்கிறாங்க.